Hi friends, welcome to our channel Keerthi Beauty World. In this video, we will talk about our hair growth. We will prepare an oil. We will prepare this oil. We will prepare the next one. Okay, friends, if you are watching our first time, subscribe to our channel. Click the bell icon. Click the notification. Okay, friends, now the video is going to hair oil prepare. நம்ம வேம்பளம் பட்டை எடுத்து வச்சிருக்கோம்ல அதை மிக்ஸி ஜார்ல போட்டு 1 2 அரைச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேம்பளம் பட்டை கிடைக்கல அப்படினா அதோட பவுடர் கூட விக்கும் நாட்டு மருந்து கடையில அந்த வேம்பளம் பட்டையே பாத்தீங்கனா நாட்டு மருந்து கடையில விக்கும் இல்ல grocery shopல விக்கும் நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கருஞ்சீரகமும் வெந்தயமும் நீங்க நார்மலா இப்போ ஒரு 100 ml oil prepare பண்றீங்க அப்படினா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க அத வந்து நல்ல தவால போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இரும்பு கடாயா இருந்தா ரொம்பவே நல்லது அதுல எது தண்ணிலாம் இல்லாம இது அதல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அத நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சு பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு காட்டன் எடுத்து அதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த கருஞ்சீரகம் வெந்தயம் நெக்ஸ்ட் அந்த வேம்பளம் பட்டை இருக்கல அதையும் இதல வெச்சு நல்லா கட்டிக்கோங்க நல்லா எவ்வளவு தூரம் உங்களால முடிச்சு போட முடியுமோ முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஹேர் ஆயில் எடுத்து வச்சிருக்கோம்ல கோகனட் ஆயில் அந்த கோகனட் ஆயில நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அது ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு நம்ம கட்டி வச்சிருக்க அந்த பால் மாதிரி அது அது கூட போட்டுருங்க அந்த ஆயில்ல அது நல்லா ஊறிக்கிட்டே இருக்கும் இப்போ அது ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி சன்லைட்ல வெச்சி வெச்சி எடுங்க கிளாஸ் பாட்டிலா இருந்தா ரொம்பவே நல்லது அதுல ஊத்திட்டு நீங்க ডেইলি வெயில்ல வெச்சி எடுக்கறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் அதோட கலர் चेंज ஆகிறது அந்த ஆயிலோட கலர் பாத்தீங்கன்னா நல்ல டார்க் பிரவுனா இருக்கும் நீங்க 3 டேஸ் அந்த மாதிரி வெச்சி எடுத்துட்டு இப்போ நீங்க இத ரெகுலர் ஹேர் ஆயிலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஆயிலா யூஸ் பண்றதனால யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க இத ரெகுலர் ஆயிலா யூஸ் பண்றப்போ உங்களுக்கு எந்த கிரீசினஸ்மே இருக்காது ஏனா ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அவ்வளோ கிரீசினஸ் எதுமே இருக்காது இப்போ இதனால நமக்கு என்னலாம் நன்மை அப்படினு பாப்போம் வேம்பளம் பட்டை நம்ம யூஸ் பண்றனால ப்ரீமேச்சூர் கிரே ஆகுறது நம்ம ஹேர் வந்து கிரே ஆகுறது ரொம்பவே தடுக்குது லேடிஸ் ஜென்ஸ் எல்லா இருக்குமே இப்ப பார்த்தோம்னா சின்ன வயசுலயே கிரே ஹேர் வந்துருது அந்த கிரே ஹேர் தடுக்கிறதுக்கு இந்த வேம்பளம் பட்டை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டாண்டஃப் வராம பாத்துக்குது நம்ம ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் என்ன இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் அதை கியூர் பண்றதுக்கு வேம்பளம் பட்டை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம தொடர்ந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரப்ப நம்ம ஹேர் ஸ்கால்ப்ல என்னெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அது கியூர் ஆகும் இன்னொன்னு நம்ம ஹேர் ஃபாலை சீக்கிரமாவே ஸ்டாப் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட் வெந்தயம் யூஸ் பண்றோம் வெந்தயம் நேச்சுரலாவே நம்ம பாடியை நல்ல கூலிங்கா வச்சுக்கும் இன்னொன்னு பார்த்தோம்னா நம்ம வெந்தயம் தொடர்ந்து ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரப்ப நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும் இன்னொன்று நேச்சுரலாகவே நம்ம ஹேர் வந்து நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கிறதுக்கு வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அடுத்து நம்ம இதில் கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுறோம் கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுறனால அதுவுமே நமக்கு கிரே ஹேர் வராமல் தடுக்குது இன்னொன்று நம்ம ஹேர் க்ரோத்தை அது ப்ரொமோட் பண்ணுது நம்ம ஹேரை நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கால்பை நல்லா கிளென்ஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நேச்சுரலாகவே நம்ம ஹேருக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த ஆயில் பார்த்தோன்னா நம்ம டெய்லி பேஸில் கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லையா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து மைல்டு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு நார்மல் ஹேராக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 ஸ்பூன் இந்த ஆயில் எடுத்துக்கோங்க இதை நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கோங்க அதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது கூட உங்கள்கிட்ட கடுகு ஆயில் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க எதுக்கு அதை ஆட் பண்ண சொல்கிறேன்னா நம்ம ஹேர் வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் கூட நம்ம ஹேர் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் அது கூட ஆலிவ் ஆயிலும் கடுகு ஆயில் எது இருக்கோ உங்ககிட்ட எந்த எசென்ஷியல் ஆயில் வேணாலும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை நல்லா கலந்துட்டு இப்போ நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிட்டீங்களா நம்ம எடுத்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆயில் கோகனட் ஆயில் இருக்குல்ல
இந்த வேம்பளம் பட்டை இதெல்லாம் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூட இந்த ஆயில் எசென்ஷியல் ஆயில் எது உங்ககிட்ட இருக்கோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு காட்டனில் டிப் பண்ணி நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். எப்போ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேல்புக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கிறதை மட்டுமே நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மைல்டாக மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுடுதண்ணி கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு உங்கள் கை பொறுக்கிற அளவு இருக்கப்போ அந்த டவலை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு உங்கள் ஸ்கேல்பில் நல்லா கட்டி கொண்ட மாதிரி விட்டுருங்க. அது ஒரு 10 minutes அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம போர்ஸ் எல்லாமே நல்லா ஓப்பன் ஆகிடுக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் அந்த ஆயிலை நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இது எதுக்கு 2 times பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும், சரியாக செட் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம காட்டன் ஈரத்தில் போட்டு திரும்ப இது பண்ணுறப்ப நம்ம போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுறப்ப நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறப்ப அது சீக்கிரமாக நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஆயிலுமே நல்லா உள்ள லேயராக இழுக்கும். அப்படி இருக்கப்ப நம்ம ஹேர்ஃபாலை சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு ஆயில் அப்ளை பண்ண தெரியாது, சும்மா கடமைக்கு மேலாக அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு கூட நம்ம இந்த மெத்தடில் அப்ளை பண்ணுறப்ப ஆயில் நல்லா எல்லா பக்கமும் அப்ளை ஆகும். இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. கண்டிஷ்னர் எதுவும் யூஸ் பண்ணணுங்கிற நீடு கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மெத்தடில் இல்லை எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மெத்தடில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆயில்னு கிடையாது, நம்ம நிறையா வீடியோவில் நிறையா ஹேர் ஆயில் சொல்லியிருக்கோம். அதில் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது வந்து மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஹேர் பேக் அந்த மாதிரி போட்டு நீங்கள் வரப்ப நம்ம ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னொன்று, நம்ம ஹேர் ஃபாலுமே சீக்கிரமாக ஸ்டாப் ஆகும். இது பார்த்தோன்னா நம்ம லேடிஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, ஜென்ஸும் பண்ணலாம். எல்லாருக்குமே பொல்யூஷன்னால் ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ அதெல்லாமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்னொன்று, நீங்கள் குழந்தைங்க கூட ஆயில் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சைனஸ் இருக்கவங்க கூட நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணலாம். இதனால் உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்மே வராது. வெந்தயம் யூஸ் பண்ணுறனால சளி பிடிச்சிக்குமா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இதுக்கு ஈக்குவலாக நம்ம கருஞ்சீரகமும் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் சைனஸ் இருக்கவங்களும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம், எந்த சைட் எஃபெக்ட்மே வராது. அப்படி உங்களுக்கு பயமாக இருக்குது, சைனஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 1/2 hour பதிலாக 15 minutes நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப நேச்சுரலாகவே நம்ம ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு முடி அடர்த்தியாக இருக்கும், ஆனால் குட்டையாக இருக்கும். ஏன்னா ஸ்பிளிட்டன்ஸ், அந்த ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிட்டு நம்ம ஹேர் வந்து நல்லா லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கேல்ப்லேருந்தே ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு இந்த ஆயில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.